அந்த பெரிய நெருப்பு குண்டலத்தை கட்டுவதற்காக வேண்டி சுத்தி கற்களை வைத்து தானே கட்டி அதனை வரகுகளை கொண்டு வந்து போடும்படியாக நம்மருது கட்டளையிட்டார். அதன்படி அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இப்ராஹிம் நபியை எரிப்பதற்காக நெருப்பிலே போடுவதற்காக வேண்டி பெரிய பெரிய கட்டுகளாகத்தான் மரங்களையும் வரகுகளையும் தானே கொண்டு வந்து போடுவார்கள். அப்படி போடக்கூடிய நேரத்தில் சில பெண்கள் நேர்த்தியாக நேர்ந்து கொள்வார்களா, என்னுடைய நோயை குணமாகிவிட்டால் இப்ராஹிம் நபியை எரிப்பதற்கு நான் விறகு கொண்டு வந்து போடுவேன் என்பதாக. இப்படியெல்லாம் நேர்ந்து விறகுகளை கொண்டு வந்து போட்டார்களாம். போட்டு அது நெருப்பு உண்டாக்குவதற்காக வேண்டி பெரிய நெருப்பைத்தான் நிறைய வளர்த்தார்கள். வளர்த்தான் தன்ன நெருப்பாக கூடியது பயங்கரமான முறையிலே அந்த நெருப்பு பற்றியது. பற்றினால் பல நாட்களாக எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பெரும் நெருப்பு சுத்தி உள்ள மரங்கள் எல்லாம் அப்படியே வெந்து கருகிவிட்டது. அதே நேரத்தில் அந்த எரியக்கூடிய நெருப்புக்கு மேலால பறக்கக்கூடிய பக்கித்தாரங்கள் அந்த நெருப்பினுடைய பயங்கர அந்த வேகத்தினால் அந்த சூட்டினால் அப்படி எரிந்து கரிந்து கீழே விழுந்து விடுமா. இப்படி பயங்கரமாவுடைய அந்த பெரும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில எவ்வாறு நாம் தூக்கி வீசுவது என்பதாக எண்ணியிருக்கும் போது இப்லீஸ் கானத்துல்லாம் ஆகக்கூடியவன் நமூதிடத்திலே வந்து சொல்லுகின்றார், நமூதே இப்ராஹிம் நபியை நெருப்பிலே எரிய வேண்டுமே ஆனால் ஒரு பெரிய சக்கரம் செய்து வில்லை போன்று அதற்கு விசை உண்டாக்கி அதன் மீது வைத்து நபி இப்ராஹிமை தூக்கி எரிய வேண்டும். அப்பந்தான் அந்த நெருப்பில் அவர்கள் போய் விடுவார்கள். ஏனென்றால் நெருப்பில யாரும் பக்கமாக சென்று அவர்களை கொண்டு போய் போட முடியாது, அவ்வளவு பயங்கரமான வெப்பம், பயங்கரமான நெருப்பு. ஆகையினால் அந்த இப்ராஹிமுடைய யோசனைப்படி அப்பமே ஒரு எந்திரத்தை செய்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெரிய ஒரு சக்கரத்தில் வைத்து கையும் காலையும் வைத்து கட்டினார்கள். அப்படி கட்டி எரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவன் படைக்கப்பட்ட ஜீவன்கள் அனைத்தும், அதாவது மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்றுள்ள வானிலோகத்து அமரர்களும் மலாயிக்கத்துமார்களும் மற்றுள்ள ஜீவராசிகள் எல்லாம் அலறுகின்றது, துடிக்கின்றது. யா இறைவா, இந்த உலகத்தில் உன்னை வணங்கக்கூடிய ஒரே மனிதராகிய அந்த இப்ராஹிம் அவர்களை பெரும் நெருப்பிலே தூக்கி எரிய போகின்றார்களே என்று எல்லா ஜீவன்களும் அலறி அடித்துக் கொண்டு ஆண்டவனை தான் புகழ்கின்றது. என்ன படைத்தவனே இறையவனே, காப்பாற்றுகிறோம் என்று உடனே அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான். அப்படியான
உங்களுடைய உதவி இப்ராஹிமுக்கு தேவையாயிருந்தால் நீங்களே அவரிடத்தில் சென்று கேளுங்கள் என்று கேட்கும் போது, தண்ணீருக்கும் அணைக்கு அதிபதியாகிய மீக்கும் சலாத்துலாம் அதி விரைவாகத்தான் வந்து நபி இப்ராஹிம் அலி சலாத்து சலாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், யா இப்ராஹிமே, இந்த பயங்கரமான இந்த நேரத்தில் என்னுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமாயிருந்தால் சொல்லுங்கள். இப்பமே நான் மழையை கொண்டு தண்ணீரை கொண்டு இந்த பயங்கரமான நெருப்பை நான் அழித்து விடுகின்றேன், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று மீக்காயில் அலி சலாத்து வசலாம் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய தேவை எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்களுடைய ஒரு உங்களுடைய தேவையோ உங்களுடைய ஒரு பாரபட்சம் எனக்கு வேண்டியதில்லை, ஆனால் என்னை படைத்த நாயன் என்னுடைய ரப்புல் ஆலமீன் அவன் இருக்கும் போது வேறு யாருடைய ஒரு உதவியோ உபகாரமோ எனக்கு வேண்டாம் என்று நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் உறுதியாக சொன்னார்களாம். அது கேட்டதும் அடுத்து காத்துக்கு அதிபதியாகிய இஸ்ராபீல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா இப்ராஹிமே, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள், நான் காற்றை கொண்டு இந்த பெரும் நெருப்புகளை எல்லாம் அப்படியே இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுகின்றேன், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று மீக்கும் அதாவது இஸ்ராபீல் அலி சலாத்து வசலாம் கேட்கின்றார்கள். அதற்கும் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவ்வாறே பதில் சொன்னார்கள், என்னை படைத்த நாயன் எனக்கு இருக்கும் போது என்னுடைய இறைவனுடைய உறுதுணை எனக்கு இருக்கும் போது மற்ற யாருடைய துணையோ மற்ற யாருடைய உபகாரம் எனக்கு வேண்டியதில்லை என்று நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் ஈமான் உறுதியோடு சொன்னார்களா. இதை கேட்டதும் உடனே நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களை அந்த நெருப்பில் எரிவதற்கு ஆயத்தமாக கூடிய நேரத்தில் அல்லாஹு ஆண்டோடு உத்தரவு கொண்டு ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் அதிக வேகமாக தானே வந்து இறங்கினார்கள். வரிசை பொருந்தியதோர் பெரும் மலக்கும் இறைவனுடன் நண்பரான பலில் அவரே அவர்கள் இறைவனுடைய நேச நண்பர் இப்ராஹிம் ஹலீலுல்லா இறைவன் நண்பராக்கி கொண்டவர் நபிமார்களில் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நண்பரே நேசரே, என்னுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா சொல்லுங்கள், என்னால் என்னால் வேண்டிய உதவி நான் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் அவர்களும் சொன்னார்களாம். அதை கேட்ட நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் சொன்னார்கள், அதாவது அல்லாஹு ஜல்ல தானு தான ஆண்டவர் என்ன படைத்த ரப்பு ஒருவன் உண்டானால் அவன் என்னை பாதுகாப்பான், அவன் என்னை ரட்சிப்பான், அவன் என்னை இப்பே குற்ற இந்த பெரு நிறுத்த விட்டு அவன் சலாமத்தாக்குவான், அது எனக்கு எந்த விதமான ஒரு ஐயம் இல்லை, என்னுடைய மனதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் உறுதியாக சொன்னார்களா. அன்புள்ள கொண்ட பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நம்முடைய மனதில் எண்ணி பார்க்க வேண்டும், நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய யக்கீன், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அந்த ஈமான் என்ற உறுதி எவ்வாறு அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்திருந்தது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்துல ஏதாவது காய் நடக்க வேண்டுமே ஆனால் நாம் யாராருடைய உதவி இல்லாமோ நாடுகின்றோம், யாராருடைய உதவி இல்லாமோ தேடுகின்றோம், ஆனால் அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவங்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தது இறைவனுடைய ஈமான், இறைவனுடைய நம்பிக்கை, உறுதியான ஒரு எண்ணம். அது கொண்டு நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களை நெருப்பிலே தூக்கி எரியக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் சொன்னார்கள், யா இப்ராஹிமே, நீங்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களோ, எந்த இறைவன் மீது நீங்கள் அன்பு வைத்திருக்கின்றீர்களோ அந்த இறைவனிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள். அது கொண்டு மறுகணம் அதுபோன்ற அந்த விசை தட்டப்பட்டது. தட்டப்பட்ட உடனே நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அந்த பயங்கரமாவுடைய அந்த தெரு நெருப்பில தூக்கி எறியப்பட்டார் இப்ராஹிம் நபி அவர்கள். நபி அவர்களை
நந்தாவன்
இப்ராஹிம் நபி அவர்கள் பயந்ததோடு ஆசனத்தில் அவர்கள் இருக்கின்ற காட்சி கண்டான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அவன சோலைக்குள்ள உயர்ந்த தகுதியில் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பதை போன்றும் சுற்றி உள்ள மரங்கள் எல்லாம் அப்படியே பூத்து காய்த்து கனிகளில் சொரிந்திருப்பதை போன்றும் மற்றும் தூரங்களில் உள்ள மரங்கள் எல்லாம் கழிந்திருப்பதை போன்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூங்காவன சோலைக்குள் இருப்பதை போன்று இந்த பொலிவான ஒரு காட்சியை கண்டான் அந்த நமூத் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலர். அப்படியே பார்த்து மிகைத்து விட்டான், திகைத்து விட்டான். நபி இப்ராஹிம் அவர்களுடைய பக்கத்தில் இரண்டு பேர் நிற்பதையும் கண்டான். கண்ட உடனே அந்த நமரூத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன், அந்த அக்கிரமக்காரன் உடனே எழுந்திரித்து வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முன்பதாகத்தான் வந்து சொல்லுகின்றான், ஓ இப்ராஹிமே, இப்படி நீ நெருப்பிலே தூக்கி எரியப்பட்டோம், அதனால் இந்த நெருப்பை விட்டு மீண்டும் எழுந்திரித்து உம்மால் வெளியே வர முடியுமா என்று கேட்கின்றான். அப்படி கேட்ட நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், என்னுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு, என்னுடைய இறைவன் மீது அசையாத விசுவாசம் கொண்டு நான் இந்த நெருப்பை விட்டு நான் வெளியாகுவேன் என்று சொன்னார்களாம். அதே நேரத்தில் அந்த நமரூது கேட்கின்றான், ஓ இப்ராஹிமே, உம்முடைய பக்கத்தில் இரண்டு பேர்கள் நின்று கொண்டிருந்தார்களே, அவர்கள் யார் என்று கேட்கின்றான். அதற்கு நபி இப்ராஹிம் சொல்லுகின்றார்கள், அவர்கள் இருவர்களும் வானவர்களாக இருக்கும், அதாவது ஒருவர் ஜிப்ரயீல் மற்றொருவர் மீகாயில், இரண்டு பேர்கள் என் அருகில் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அவர்கள் அந்த பயங்கரமா அப்படி நிறுத்தி விட்டு தானே வெளியாகி சலாமத்தாகி அவர்கள் வெளியே வந்த உடனே அந்த நமூ என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் சொல்லுகின்றான், ஓ இப்ராஹிமே, அதாவது எந்த காரணத்தை கொண்டும் நான் என்னுடைய ஒரு மார்க்கத்தை வைத்து நான் உம்முடைய மார்க்கத்தில் சேர மாட்டேன், உம்முடைய தீனில் நான் இணங்க மாட்டேன் என்று சொல்லி சென்று விட்டார். ஆனால் அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பயங்கரமான நெருப்பில் இருந்து மீட்சியடைந்ததும் இதை கண்ட அவர்களோடு 10 பேர்கள் ஈமான் கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தில் சேர்ந்து கொண்டார்களாம். அப்படி அவங்களுடைய மார்க்கத்தில் சேர்ந்தவர்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சீத கப்பனார் மகள் சாராம்மா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்களும் அவர்களுக்கு கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 16 என்று குறிப்பிடப்படுகின்றது. அப்படி 16 நிறைவு பெற்ற நபி இப்ராஹிம் அவர்கள் இவ்வாறு தனக்கு ஈமான் கொண்ட கவுமுகளை அழைத்துக் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த நாட்டை விட்டு தானே அவர்கள் பயணப்பட்டு அவர்கள் எங்கே வருகின்றார்களே ஆனால் அதாவது ஈராக் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு வருகிறார்கள். முதன் முதலாக அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத்து புறப்பட்டு சென்றவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி வர வேண்டிய வழியில அதாவது சாரா உமா இருக்கின்றார்களே தன்னுடைய சிறீத கப்பரார் மகள், அந்த சாரா அவர்களை தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்யாணம் முடித்துக் கொண்டார்கள், மணமுடித்துக் கொண்டார்கள். மணமுடித்துக் கொண்ட சாரா உம்மாவும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுமாக அந்த நாட்டை விட்டு பயணப்பட்டு ஈராக் நாட்டிற்கு வந்து அங்கே சிறிதுதான் அங்கே தங்கி இருந்து விட்டு அதை விட்டு தான் அவர்கள் பிறப்பட்டு வர வேண்டிய வழியிலே எங்கே வந்து சேர்கின்றார்களே ஆனால் அதாவது மிசர் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு வந்து சேர்கின்றார்கள். அந்த மிசர் நாட்டிற்கு வந்து சேரும் போது அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களுமாக தங்கி இருக்கும் போது அங்க உள்ள ஒருவன் இந்த சாரா உம்மாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தானே பார்த்தேன், அவன் அந்த நாட்டின் ஆளக்கூடிய அரசனிடத்திலே போய் சொன்னான், அண்ணனே இவ்வாறு ஒரு கூட்டம் வந்து தங்கி இருக்கின்றது, அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணியை பார்த்தேன், அந்த பெண்மணியினுடைய பேரழகை போன்று நம்முடைய ஊரில் இதுவரை நான் யாரையும் பார்க்கவில்லை, அவ்வாறு அழகை போன்றி பேரழகை படைத்ததோரே ஒரு பெண்மணியும் வந்திருக்க
ஹாஜரா உம்மாவை அழைத்துக் கொண்டு சாரா உம்மா நபி இப்ராஹிம் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு வந்ததும் அவர்கள் இருவர்களையும் தானே கண்ட நபி இப்ராஹிம் அலி சொலாத்து வசலாம் மனதிலே சந்தோஷமாகி ஆதி பெரியவனே அன்போடு புகழ்ந்திருவாரு உடைய பெரியவனை உள்ளத்தால் புகழ்ந்திருவாரு இப்ராஹிம் அலி சொலாத்து வசலாம் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி வந்ததை கண்டதும் அவங்க மனதுல ரொம்ப அதாவது சந்தோஷப்பட்டு ஆண்டவரை போனார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய மனதிலே களங்கம், சாரா உம்மாவை அதாவது மிஸ்ர் நாட்டுடைய அரசனுடைய இடத்துக்கு நாம் அனுப்பி வைத்தோமே என்று அவங்களுடைய மனதிலே களங்கம் இருந்தது. அந்த களங்கத்தை அகற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹுத்தான ஆண்டவன் அவர்களுக்கு இடையில் இருந்த அந்த தலையைத்தான் அல்லாஹு நீக்கி வைத்தான். அதாவது சாரா உம்மாவுக்கு நபி இப்ராஹிம் அலி சொலாத்து வசலாம் அவங்களுடைய மனதில் இருக்க வேண்டிய அந்த மாசு அகல்வதற்காக வேண்டி அவங்கள் எந்த விதமான ஒரு குற்றத்திற்கும் எந்த விதமான ஒரு தவறுக்கும் ஆளாகவில்லை என்ற உண்மையை அல்லாஹு தஆலா ஆண்டவர் நபி இப்ராஹிம் அலி சொலாத்து வசலாம் அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார். அது வேண்டு நபி இப்ராஹிம் மனதிலே தூய்மை கொண்டார்கள், மனதிலே மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டார்கள். அதே நேரத்தில் அந்த சாரா உம்மா ஹாஜிராவை கொண்டு வந்து நபி இப்ராஹிம் இடத்திலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே நபியே, இந்த பெண்ணை நான் உங்களுக்கு அதாவது மனப்பூர்வமாக நான் ஒப்பு தந்திருக்கின்றேன், இவர்களையும் நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். சாரா அம்மாவுடைய சொல்படி ஹாஜிரா அவர்களையும் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் மனம் முடித்துக் கொண்டார்கள். ஆகவே இப்படி மனம் முடிக்கப்பட்ட ஹாஜிரா உம்மாவும் சாரா உம்மா இரண்டு பேர்களும் மற்ற அவர்களுடைய கோமுகளுமாக அந்த நாட்டை விட்டு ரொம்ப சிறப்பான ஒரு நாடு, அதாவது ஷாம் என்று சொல்லக்கூடிய நாடு. இன்றைக்கு அரபு நாட்டிலே ரொம்ப ஒரு தலை சிறந்த நாடு ஷாம் நாடு. ஷாம் நாடு ரொம்ப செழிப்புள்ள நாடு, நீர்வளம், நிலவளம், மாவளம், மனுவளம் என்று சொல்லக்கூடிய பல வளங்கள் பொருந்திய நாடு. அது மட்டுமல்ல, நபிமார்கள் பிறந்த புண்ணிய பூமி, சொர்க்கத்தின் முத்தவழி, அப்பேர் கொடுத்த ஒரு சிறப்பு தங்கிய நாடு அந்த ஷாம் நாடு. சாம் நாட்டிற்கு சாம் நாட்டிலே வந்து நபி இப்ராஹிம் அலி சொலாத்து வசலாம் அவர்களும் சாரா உம்மாவும் ஹாஜிரா உம்மாவும் ஆக மூன்று பேர்களுமாகத்தானே மகன் வந்து சாம் நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற காலம் அது. வல்ல பெரிய நாயன் கிருபை மகன் நபி அவர்கள் உள்ளத்தில் இறையவனை மறகாமலே ஆதி பெரியவனை அனுதினம் மறவாமலே உள்ளத்தில் எந்த நேரமும் சதா இறைவனுடைய நம்பிக்கையோடு ஷாம் நாட்டிலே பல செல்வங்களையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வர வேண்டிய நாளையில் அதாவது நபி இப்ராஹிம் அலி சொலாத்து வசலாம் அதாவது விருந்தாளிகள் இல்லாம அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. நபி இப்ராஹிம் அலி சொலாத்து வசலாம் விருந்தாளி இல்லாம சாப்பிடுறதே கிடையாது. அதாவது எப்படியாகிலும் விருந்தாளியை பார்த்துதான் அவங்க சாப்பிடுவார்கள். அப்படி இருக்க நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாமுடைய இடத்துக்கு 15 நாளா எந்த விருந்தாளியும் வரல. 15 நாளாக நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் சாப்பிடவும் இல்லை. 15 நாட்களாக அல்லாஹ்வுடைய விருந்தாளி இல்லாம நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் சாப்பிடாம இருந்தார்களாம். ஆகவே அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அதாவது ஜிப்ரயீல், மீகாயில் இரண்டு மலக்குகளும் மனிதருடைய வடிவிலே வந்து இறங்கி நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் இருக்கின்ற இடத்திற்கு வந்ததும் அவர்களை கண்ட நபி இப்ராஹிம் ரொம்ப சந்தோஷமாகி வந்தவர்களை தான் அன்போடு வரவேற்று இருக்க செய்து